திருவடி சரணம் சத்குருவே நின் திருவடி சரணம் ருத்ரசாய் அன்பர்களுக்கு வணக்கம் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் உத்தரவின் பேரில் நம்ம ஒரு ஒரு பதிவிலையும் அரிய ஆன்மீக தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையின் மகிமை வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் சுக்கிரன் என்பவர் அசுரகுரு இவரின் நிறம் வெண்மை தேவதை லக்ஷ்மி இந்திராணி ரத்தினம் வைரம் மலர் பெண் தாமரை இவருக்கு செய்யக்கூடிய நெய்வேதியம் மொச்சை பயிறு சுண்டல் இவரின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நாம் சுகபோகங்களை அனுபவிக்க முடியும் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன் தோன்றுவதுதான் சுக்கிரன் இதைத்தான் வெள்ளி முளைக்கிறது என்பார்கள் சுக்கிரன் என்றாலே யோகம்தான் அவருக்கு விருப்பமானது பெண் பட்டும் மல்லிகை பூவும் தான் இப்பொழுது சுக்கிரனின் துதிப்பாடல் சுக்கிரமூர்த்தி சுகமிக ஈவாய் வக்ரமின்றி வரம்பல தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கு அருளே நவகிரகங்களில் ஒருவரான சுக்கிர பகவானின் அருள் நிறைந்த நன்னாள் தான் வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் நாம் பூஜை செய்தால் சுக்கிர பகவானின் அருளோடு லக்ஷ்மி தேவியின் அனுகிரகத்தோடும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்துடனும் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறலாம் ஒரு முறை வைகுண்டத்தில் இருந்தபோது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது மகாலட்சுமி சுவாமி மனிதர்கள் அனைவரும் சமம்தானே அப்படி இருக்கும்போது எதற்காக அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன என்று கேட்டார் லக்ஷ்மி தேவியின் சந்தேகத்திற்கு பதிலளிக்க தொடங்கினார் விஷ்ணு ஒவ்வொருவருடைய ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் அவர்களுடைய விதிப்பெயர்தான் அதற்கு தகுந்தார் போலத்தான் அவர்களுடைய வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் அமைகின்றன ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நல்ல வழியில் சென்று சில விரத முறைகளை அனுஷ்டிக்கும் போது அவர்களின் வாழ்விலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த நல்ல மாற்றம் ஒருவரின் வாழ்வில் கிடைப்பதற்கு உன்னுடைய அனுகிரகம் தேவைப்படுகிறது அது கிடைக்க அவர்கள் என்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை நீ ஒரு முறை பூலோகம் சென்று பார்த்து வா என்று கூறினார் இதையடுத்து லக்ஷ்மி தேவி பூலோகம் புறப்பட்டு சென்றார் முதலில் ஒரு வீட்டை சென்று பார்த்தாள் அந்த வீடு குப்பையாகவும் அசுத்தமாகவும் இருந்தது லக்ஷ்மி தேவி அந்த வீட்டுக்குள் செல்லாமல் வேறு ஒரு வீட்டுக்குள் போனாள் அந்த வீடு சுத்தமாக இருந்தது அதுதான் வாசம் செய்வதற்கு ஏற்ற வீடு என எண்ணிய லக்ஷ்மி அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள் அந்த இல்லத்தின் தலைவியான சோமதேவி அம்மாள் என்பவரிடம் வெள்ளிக்கிழமையின் மகிமையையும் அதன் தன்மையையும் பூஜை முறைகளையும் கற்றுத்தந்தார் மேலும் லக்ஷ்மி தேவி நுழைந்த அந்த வீடு செல்வத்தால் நிறைந்தது லக்ஷ்மி தேவியே இந்த பூஜை முறைகளை சொல்லியிருக்கிறார் என்றால் வெள்ளிக்கிழமையின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளான வியாழன் அன்றே வீட்டை துடைத்துவிட வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று துடைக்கக்கூடாது எப்போதுமே நம் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வது நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் சுத்தம் என்பது எப்போதும் நன்மை அளிக்கக்கூடியதல்லவா வாசல் தெளித்து கோலமிட்டவுடன் நீராடி விட்டு வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு தெய்வீக மனம் கமழ செய்ய வேண்டும் பிறகு ஒரு தாம்பாலத்தில் பச்சரிசி அல்லது நெல் மணிகளை பரப்பி மூன்று வெற்றிலைகளை அதில் வைத்து அதை சுற்றிலும் 9 விரல் மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வைத்து வலம்புரி சங்கில் பசுனை விட்டு சிகப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக பால் பழம் வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு 11 வெள்ளிக்கிழமை பூஜை செய்து வந்தால் நான் உன் இல்லத்திலிருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தருவேன் என்று சோமதேவி அம்மாளிடம் லக்ஷ்மி தேவி கூறினார் இதற்கு எடுத்துக்காட்டாக பகிரதன் என்னும் மன்னன் இந்த பூஜை முறையை கடைபிடித்து தான் இழந்து போன தனது ராஜ்யத்தை திரும்ப பெற்றார் நாமும் தேவி கூறியவாறு ஆஷ்டானத்துடன் இப்பூஜையை செய்து வர 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் பிருகுபுத்ராய வித்மகே ஸ்வேத வாகனாய தீமகே தன்னோ சுக்கிர பிரச்சோதயாகாத் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவான் போற்றி வெண்மை நிறத்தவரே விழிப்பு வஸ்திரம் தரித்தவரே சுக்கிரனே போற்றி பார்க்கவனே போற்றி காவியனே போற்றி கருணை கடலே போற்றி ஞானத்தால் அறியத்தக்கவரே ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவரே சுக்கிரரே போற்றி போற்றி போற்றி
ஜெய் குருதேவ். தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய் பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம் எண் 25 பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் 7299505047 மற்றும் 9094915052. இன்னும் பல அற்புத வீடியோக்களை உடனுக்குடன் கண்டு தெய்வ அருள் பெற ருத்ர சாய் டிவியை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.